வணக்கம் சார். ஹலோ சிட்டி வெப் சேனல் நிகழ்ச்சிக்காக இந்த சனிப்பெயர்ச்சி நன்னாளில் 19/12/2017 சனிப்பெயர்ச்சி தினத்தை ஒட்டி இங்கே ஈபி காலனியில் இருக்கிற இந்த விஸ்வரூபம் சர்வமங்கள சனீஸ்வர பகவானோடைய சிறப்புகளை பற்றியும் இந்த சனீஸ்வர சனிப்பெயர்ச்சியோட மகாத்மியம் பற்றியும் இந்த கோயிலோட தல வரலாறு பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அறிமுகப்படுத்திக்கங்க. நமஸ்காரம், என்னோடய பேர் கணேஷ். இந்த கோவிலோட செக்ரட்டரியாக இருக்கேன். இந்த கோவில் ஆதம்பாக்கம் ஈபி காலனியில் ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் மற்றும் இன்னொன்று விஸ்வரூப சர்வ மங்கள சனீஸ்வர பகவான் ஆலயம். இந்த கோவில் ஆதம்பாக்கம் ஈபி காலனியில் இருக்குது. இந்த கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டு சுமார் 40 வருஷம் ஆறுது. இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோவில் அம்பாள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்துல நாக பாம்புகள் நாக புத்துக்களாக இருந்தது. அப்போது இந்த ஏரியாவில் இருக்கிற பெரியவாள்லாம் இந்த நாக புத்து இருந்த இடத்துல ஒரு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு நாகமுத்து மாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணினான். நாகமுத்து மாரியம்மனை மட்டும் அப்போ ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் துவாரபாலகளாக பிள்ளையாரும் முருகன் வள்ளி தேவியானையை பிரதிஷ்டை பண்ணியிருந்தா. அப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா ஐயப்பன், ஆஞ்சநேயர், துர்கை, வைஷ்ணவி, தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு சுவாமிகளாக பிரதிஷ்டை பண்ணின்னு வந்தோம். 1993 ஏதாவது நம்ம ஒரு யூனிக்காக நம்ம எதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா 1994 ஒரு பிளான் டிவைஸ் பண்ணிவிட்டு சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை பண்ணணும்னு பிளான் பண்ணினோம். அதுக்கேற்ற மாதிரி 6.5 அடியில் விஸ்வரூபமாக சனீஸ்வர பகவானை தனி சன்னிதானத்தில் 1997 பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினோம். இந்த 1997 நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவானுக்கு நார்மலாக எல்லா சுவாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணும்போது பிரதிஷ்டை பண்ணதுக்கு கீழே யந்திரத்தை வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த சனீஸ்வர பகவானுக்கு சர்வ மங்கள யந்திரம் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பகவானை நம்ம ப்ரே பண்ணினா எல்லா சர்வ மங்களமும் உண்டாருது. இது நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு போகிறது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அம்பாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 100 கோவில் எடுத்துட்டோம்னா, அம்பாளோட கோவில் எடுத்துட்டோம்னா 99% எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் இருக்கும். நம்ம அம்பாள் வந்து நார்த் ஃபேஸிங்கில் ஃபேஸ் பண்ணின்னு இருக்கா. அதனால் அம்பாள் இஸ் வெரி பவர்ஃபுல், நாகமுத்து மாரியம்மன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நம்ம கோவில் என்னென்னா, எல்லா ஆடி மாதமும் ஆடி பூரத்தன்னைக்கு நவக்கன்னிகை பூஜை பண்ணுறோம். நவக்கன்னிகை பூஜை என்னென்னா, 9 கல்யாணமாகாத கன்னியா பெண்களை உக்காத்தி வச்சு அவளுக்கு லிட்ரலாக பூஜை பண்ணுவோம். அப்படி பூஜை பண்ணினோன்னா 1 இயரில் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுறது. இது எல்லா வருஷமும் நடந்துட்டுருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா, கல்யாணமாகாத பெண்களோட புக்கிங்ஸு அடுத்த ஆடி பூரத்தை உட்காரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஆறுது. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக 9 பேரை தான் உக்காத்தி வச்சு நவக்கன்னிகை பூஜை பண்ணுறோம். அது நம்ம கோவிலோட வெரி ஸ்பெஷல். அதுக்கப்புறமா சனி பெயர்ச்சி நம்ம கோவிலில் 1997 நிர்மாணம் பண்ணினதுக்கப்புறமா இது 9th சனி பெயர்ச்சி இன்றைக்கி நடந்தது. சனி பெயர்ச்சிக்காக நாங்கள் ஸ்பெஷலாக சனி கிரக சாந்தி ஹோமம் நேற்றுக்கு சாயங்காலமே 5 மணிக்கு சனி கிரக சாந்தி ஹோமம் தொடங்கி 8 மணிக்கு முடிஞ்சுது. இன்றைக்கி கார்த்தால 5:30 சர்வமங்கல சனீஸ்வர பகவானுக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ணி அதுவும் இன்றைக்கி ஒரு 8:30 முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அலங்காரம், ஸ்பெஷல் அலங்காரம், தீபாராதனை முடிச்சுட்டு இப்போது தர்ஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ 2-3 மணி நேரம் தர்ஷனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பா. இன்றைக்கி ஒரு 50,000 பேர் வருவான்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். போன சனி பெயர்ச்சிக்கு ஒரு 35,000 பேருக்கு மேலே வந்தா. நம்ம கோவிலில் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவளுக்கு நிறைய காரியங்கள் நிறைவேறி இருக்குன்னு நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு போயின்னு இருக்கா. அவள் 9 வீக்ஸ் அர்ச்சனை பண்ணினா அவளுக்கு கண்டிப்பாக நினச்ச காரியம் நடக்கிறது. அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுறாள். நிறைய பேர் லோக்கல் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரவாளோட பெனிஃபிட்டுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு 500 ருபீஸ் வாங்கிட்டு அவளோட பேர், நட்சத்திரம், கோத்திரம், அட்ரஸ் எல்லாம் வாங்கி அவளோட பேருக்கு அர்ச்சனை பண்ணி அவளோட அட்ரஸுக்கு பிரசாதத்தை கோவிலேருந்து அனுப்புகிறோம். 9 வீக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கு நாங்கள் 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம்.
நைன் வீக்ஸ் முடிஞ்சிடும்னா அவள் வந்து அவள் நினச்ச காரியம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு போகிறாள். இது ரெகுலர் ஃபீச்சராக நம்ம கோவிலில் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கோவிலோட ஸ்பெஷல் ஆனதுனால நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இதை பார்க்குறவா கேட்குறவா எல்லாரும் ஆதம்பாக்கத்தில் இருக்கிற விஸ்வரூப சர்வமங்கல சனீஸ்வர பகவான் ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்து, இபி காலனியில் இருக்கிற நம்ம கோவிலுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லா பெனிஃபிட்டும் நலம் வளம் ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரம். வழக்கமாக சனி அப்படின்னாலே மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பயம்தான் இருக்குது, அடிமனத்துலேருந்து பயம்தான் வருது. நாம் வந்து இந்த பயமான விஷயத்தை பேச வேண்டாம், சனியினால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லுங்களேன். சனீஸ்வரன் வந்து நல்லதும் கொடுப்பார் கெடுதலும் கொடுப்பார். அது எப்படின்னா, நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின கர்மாக்களை பொறுத்தது. சனீஸ்வரன் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணினோமோ அதுக்கு பேஸ் பண்ணி அவருக்கு நம்ம பைசா கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு தோசை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன கர்மா நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சனீஸ்வர பகவான் நிறைய கொடுப்பார். அவரை கொடுக்குற மாதிரி வேறு யாருமே கொடுக்க மாட்டார். நல்லதை தான் நிறைய பண்ணுவார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கஷ்டங்களை விளைவிக்கிறார். அதுக்கு பரிகாரமாக தான் நம்ம சனீஸ்வர பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றி வைக்கிறோம். சனீஸ்வர பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. சனீஸ்வர பகவானோட நிறைய நமக்கு கஷ்டங்கள் இருந்தால், சனினால் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தால், ஆஞ்சநேயர் பகவானை நம்ம வழிபட்டால் சனீஸ்வர பகவானோட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்கு நிறைய இன்சிடெண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது, டைம் பர்மிட்ஸ் நான் அதை சொல்லலாம். அதாவது இந்த ராமாயண காலங்களில் இப்போது என்ன பண்ணினார், இவரோட ராவணனுக்கு குழந்தை பிறக்க போகிறது. அப்போது ஆக்சுவலி நம்ம ஜாதகங்களில் கட்டங்களில் ஒரு ராசிக்கள்லாம் இருக்கும். ஒரே கட்டத்தில் எல்லா ராசியும் இருந்தால் அது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானது. இப்போ ராவணனோட ஒய்ஃபுக்கு குழந்த பிறக்க போகிறது, எல்லா ராசியும் ஒரே இடத்துல வரணும்னு சொல்லிட்டு ராவணன் ஆக்சுவலாக ஒரு சிறந்த சிவபக்தன். அவர் தவ வலிமையால் எல்லா ராசிக்களையும் ஒரு இடத்துல தவ வலிமையால் அரெஸ்ட் பண்ணி வச்சார். இந்த ஹனுமர் என்ன பண்ணினார், சீதா தேவியை தேடிண்டு இலங்கைக்கு போனார். போகிற சமயத்தில் இந்த 9 ராசிகளும் சிறைப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சிட்டு அவளை ராமபக்தன், ராமரோடைய பக்தன் ஹனுமன் தன்னோட குருவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தவ வலிமையால் குருவோட அனுகிரகத்தால் இவள் 9 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டார். ரிலீஸ் பண்ணி விட்டோன்னே சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போது அவர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட என்ன சொன்னாராம், ஆஞ்சநேயா உங்களை யார் பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளை நான் அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அப்போ ஒரு வாக்கு கொடுத்ததுனால இப்போவும் சனீஸ்வரனோட தொல்லைகளில் கஷ்டப்படுறவா ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணினா அவளுக்கு சனீஸ்வரனோட தொல்லைகள் குறையும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை, ஆனால் சும்மா சனீஸ்வரனோட இதுனா ஆஞ்சநேயருக்கு போவா, அது என்ன ரிலேஷன், இதுதான் உண்மையாகவே அது ஒரு புதிய செய்தி தான். அதாவது சனீஸ்வரனை வணங்குறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை வணங்கினா சனீஸ்வரனோட பாதிப்புகள்லேருந்து விடுபடலாம் அப்படின்றது ஒன்று புதிய செய்தி. சனீஸ்வரனை நேரடியாக வணங்க முடியாதவங்க ஆஞ்சநேயரை போய் வணங்கலாம், அனுமனை வணங்கி பரிகாரம் படலாம். இந்த கோயிலுக்கு வரச்ச பார்க்கும்போது நான் வந்து இந்த வட திருநள்ளாறுன்னு ஒரு போர்டு பார்த்துருக்கேன். திருநள்ளாறு எல்லாருக்கும் தெரியும், காரைக்கால் பக்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். வட திருநள்ளாறுன்னு இந்த விஸ்வரூப சர்வமங்கல சனீஸ்வர பகவானை எப்படி சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? முன்னால் இருந்த தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சனி பயிற்சினால எல்லாம் அங்கே தான் போவாங்க, வட திருநள்ளாறு. அதுக்காக வட திருநள்ளாறு இங்கே வச்சார். சென்னையில் இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னால அது தென் திருநள்ளாறு, இது வட திருநள்ளாறு. இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் உதவும் பெரிய அன்பரோடு குட்டு கண்டாய் அலையாடி அரிதீனமாயிருந்து தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீதர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே.
பையனுக்கு கல்யாணம் ஆகணும். வீட்டில் அடிக்கடி எல்லாம் உடம்பெல்லாம் ரொம்ப அடிக்கடி படுத்துது. சரி, இதுக்கு வந்தாக்க அந்த பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருது எங்களுக்கு. எவ்ரி இயரே பண்ணுறோம், எவ்ரி இயரே பண்ணுறோம். இந்த இந்த சனீஸ்வரன் வந்து ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு வாரமும் வந்து விளக்கு போடுறோம் நாங்கள், அதனால் இங்கே வரணும்னு. விசேஷத்துக்கு சனி பெயர்ச்சி பரிகாரத்துக்கு வந்திருக்கீங்களா, சுவாமி தரிசனத்துக்கு வந்திருக்கீங்களா? பரிகாரத்துக்கு தான். என்ன ராசி உங்களை பற்றி சொல்லுங்களேன். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இதுக்கப்புறம் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றாங்க தெரியல, வீட்டில் சொன்னது தான் வந்து பண்ணுறோம். அவ்வளோதான். உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க, பரிகாரமா என்ன? பரிகாரம் இல்லை சார், குழந்தைங்க நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றினான்னா ரொம்ப நல்லது. சனி குரு சனி பகவான் மாறி இருக்காருல்ல, அதனால வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு இன்னைக்கு வந்து கும்பிட்டா நல்லது. சனி பகவான் எதுலேருந்து எதுக்கு மாறி இருக்கார்? மேஷத்துலேருந்து ரிஷபத்து. மேஷத்து என்ன விசேஷம் இன்னைக்கு, என்ன விஷயத்துக்காக நீங்க இந்த சனீஸ்வரன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க? விருச்சிக ராசியில இருந்து சனி பேர்றாரு, அதுக்காக வந்திருக்கோம். எங்க ராசி என்னோட ராசி கன்னிராசி, அதுக்காக பரிகாரம் பண்ணிக்கோ. கன்னிராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? எல்லா தேங்காய் பழம், கருப்பு துணி, ஜாக்கெட் துணி இருக்கு.